கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற கூடியிருக்கிற சகோதரருக்கும் என்னுடைய மூத்த சகோதரருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு தேவனோட செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். இப்போ இன்றையோட பாடத்தின் தலைப்பு வந்துங்க, இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு குறித்து நம்ம பார்க்குறோம். ஓ, நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் தேவன் அவரோட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ மதங்கள் உண்டு. அத்தனை மதத்துக்கும் வித்தியாசமான அவரவர்களுக்கு அநேக புத்தகங்கள் உண்டு. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மாத்திரம்தான் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்ற அந்த வார்த்தைகளை சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவனோட வார்த்தைகள் நம்மை அவரோட பிள்ளைகளாக அழைக்கிறதாக பார்க்குறோம். அவரோட குடும்பமாக நம்மளை அழைக்கிறதாக பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய தேவன் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தவராக இருக்கிறார். அவருடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நம்மை பார்த்து தேவன் சொல்கிறாருங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதும் போது சொல்கிறார். இந்த வார்த்தை, இந்த இதை நீங்கள் எழுதும் போது கொஞ்சம் வாசிங்க சார். அது பிலிப்பியர் 2:12 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாத்தீங்களா, அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படிதானங்க சார்? ஆமாம், நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணுங்களாம். ஓகேங்களா, நம்மளோட ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தில் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு உலகத்தின் வாழ்க்கை வாழ்கிறதுக்காக, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தேவன் நம்மை இந்த அழைப்புக்குள்ளாக கொண்டு வரலங்க. நம்ம யாரை தான் முன்மாதிரியாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா, பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சிந்திச்சு பார்க்கணும். அதை மறக்கவே கூடாது. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ரட்சிப்பை மறக்கக்கூடாது. அது மிக நடுக்கத்தோடு பயத்தோடு நீங்கள் அதை என்ன பண்ணுங்களாம், காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ள தங்கி இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியம் இது! தேவன் எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம போல சாதாரண மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ நம்மக்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னாக்கா, நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன பண்ணுங்கன்னா,
அதை நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறோம். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, பாத்தீங்களா, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறது. ஜீவ வசனம் இல்லைங்களா, அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்னா சுடர்களைப் போல வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு தானே வருது. அப்போ அந்த ஜீவ வசனம் நமக்குள்ள இருக்குது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலர் அங்க சபைகளுக்கு எழுதும் போது ஒரு அஞ்சு காரியங்களை குறித்து அங்க சொல்லிட்டு வராங்க. முதலாவது நம்ம பார்க்கும்போது நம்மளோட ரட்சிப்பை குறித்து பேசுறாரு. இப்போ நம்ம அப்போதான் இந்த உலகத்துக்கு நம்மளோட ரட்சிப்பு ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் படிங்க சார். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, இல்ல சார் அங்க இல்லைங்க, பிலிப்பியர் 2:12 இருந்து திரும்ப படிச்சிட்டோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, உங்களோட ரட்சிப்பு நிறைவேற நெக்ஸ்ட் வந்துட்டு பயத்தோட அப்படின்னு பாக்குறோங்க. அடுத்ததாக கிரியை அப்படின்னு பாக்குறோங்க, ஒர்க் அப்படின்றத பாக்குறோங்க இல்லைங்களா, பிரயாசம் அப்படிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படின்னாக்கா எதுவுமே வந்துட்டு மர்மரிங் என்ன சொல்றதுங்க சிஸ்டர், முறுமுறுப்பு, முறுமுறுப்பு இல்லாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம தேவன் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கினது எதுக்காகனாக்கா நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை நடத்துறவர்களாக இருக்கும். நம்ம பார்க்குறவர்கள் நமக்குள்ள அந்த வித்தியாசத்தை பார்க்குறவர்களாக இருக்கணும். நமக்குள் அந்த பயம் இருக்கிறது மற்ற உலகத்தின் ஜனங்களுக்கு அது தெரியவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும். நமக்கு நம்ம தேவனுக்கு பயப்படாத ஜனங்களைப் போல இந்த உலகத்தில் வாழக்கூடாது. தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஜனங்களைப் போல உண்மை உள்ளவராக நம்ம நடக்கணும். அது இந்த உலகத்துக்கு தெரியணும். நம்ம தேவனோட பிள்ளைகள் தேவனுக்கு எப்படி பயந்து நம்ம நடக்கிறோம், தேவன் மேலே எப்படி நம்ம அன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியணும். இப்போ இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்கா முதலாவது தேவனோட வார்த்தைகள் நமக்குள் இருக்கணும். தேவனோட வார்த்தைகள் நமக்குள் இல்லை அப்படின்னாக்கா நம்மளோட ரட்சிப்பு குறித்து நம்ம கவலையே பட மாட்டோம், நம்ம தேவனை குறித்து பயப்படவே மாட்டோம், முறுமுறுத்துட்டு தான் இருப்போம். எப்போ தேவனோட வார்த்தைகள் நமக்குள் இருக்கிறதோ அப்போ நிச்சயமாக இப்படி கட்டப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாதுனாக்கா இருக்க முடியாது. அந்த எஸ்ரா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தணும் அப்படின்ற ஒரு அவரை வழிநடத்தணுன்ற காரணத்துக்காக தேவனோட வார்த்தையை அவரோட இருதயத்தில் அவர் காத்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தேவனோட வார்த்தைகள் நம்மளுக்குள் இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளோட ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும், நம்ம தேவனுக்கு பயந்து நடக்க முடியும், அவரோட வழிகளை நம்ம பின்பற்ற முடியும், நம்ம முறுமுறுக்காமல் நடக்க முடியும். இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி முறுமுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும், நம்ம ரட்சிப்பு குறித்து நம்ம யோசிக்கவே மாட்டோம், நம்மளுக்கு தேவனோட பயம் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா தேவனோட வார்த்தைகள் இல்லை. நம்மளோட இருதயத்தில் அந்த வார்த்தைகளை காத்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கணும். வாசிங்க சார், அது எஸ்ரா 7:10.
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பாத்தீங்களா, எஸ்ரா தன் இருதயத்தில் பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு. இல்ல கொஞ்சம் சார், அங்க என்ன பண்றாக்கா, எஸ்ரா படித்து என்னங்களா, வேதத்தை ஆராயவும், படித்து வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். பாத்தீங்களா, அதன்படி செய்யவும். அப்போ தேவனோட வார்த்தைகளை நம்ம அதிகமா படிக்கணும், அப்போதான் அதன்படி செய்ய முடியும், அப்போதான் நமக்கு பயம் இருக்க முடியும், அப்போதான் நம்ம முறுமுறுக்க மாட்டோம். இப்போ இந்த உலகம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது, தேவனோட பயமே இல்லை. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஜனங்களா இல்லாமல் நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக, அவரோட வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக, அவரோட வார்த்தைகள் நம்மளோட இருதயத்தில் அது எப்படி இருக்கணும்னாக்கா, ஒரு மரத்தை போல அது வேர் ஊன் இருக்கணும். அந்த வார்த்தைகள் நம்மளோட சிந்தனையிலிருந்து ஒரு நாளும் அதை சிதறடிக்கப்படவே கூடாது. அப்படிப்பட்ட அந்த வேர் நம்மை, அந்த வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணியிருக்கணும்னா, ஸ்ட்ராங்காக அது நம்மளை பிடிச்சிருக்கணும் இல்லைங்களா. அது நம்ம ஜேம்ஸ் 1:21 வாசிங்க சார், ஜேம்ஸ் 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, திருமதன் வாசிங்க சிஸ்டர், நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. பாருங்க, நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும். பாத்தீங்களா, உங்களோட உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை. பாத்தீங்களா, உங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய், உங்களோட ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ள வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனோட வார்த்தைகளை அப்படியாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கணும். அது நாற்றப்பட்டிருக்கணும் நம்மளோட இருதயத்தில். அது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தைகள் நம்மளை விட்டு விலகாத படிக்க நம்ம அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த உலகத்துக்கு நம்ம தேவனோட, பவுல் இன்னொரு இடத்துல எழுத போது பார்க்குறா, வி ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்குறோம். தேவனை நாம் பிரதிபலிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த உலகத்தரமான வாழ்க்கை வாழும் போது நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு நம்ம தேவனோட வார்த்தைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாத ஜனங்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் கிறிஸ்தவர்களை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட், நம்ம வீட்டில் என்னாச்சுனாக்கா, நம்ம வீட்டை எதிர்க்கோ ஒரு கிறிஸ்டியன் இருக்கிறார். நம்ம வீட்டில் நார்மலாகவே நிறைய பாட்டெல்லாம் போட மாட்டோம். கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்ட் வீக்கில் எப்போ நம்ம பையன் என்ன பண்ணிட்டுருக்கிற, ஏதோ ஒரு பிக்சர் பாட்டு ஒன்று போட்டுட்டுருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே கீழே போன உடனே அவர் கேட்குறாரு, என்ன பிக்சர் பாட்டு ஓடுது உங்கள் வீட்டில் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, ஸோ ஜனங்கள் நம்மளை அப்படியாக கவனிக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாமும் கிறிஸ்தவர்கள். ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு இல்லைங்களா. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றது, எப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், தேவன் யார், அவரோட குமாரன் யார் அப்படின்ற மிகப்பெரிய சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா தேவனோட வார்த்தைகள் மிக மிக முக்கியம்.
ஒரு குழந்தை அவரோட தாயின் அந்த உணவு மேலே எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கணும். தேவனோட வார்த்தைகள் மேலே அப்படி ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்போதான் இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும். அதுதான் பவுல் என்னங்க சொல்கிறாரு, சுடர்களாக இருக்க முடியும் இல்லைங்களா, ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது வாசிங்க சிஸ்டர், நான் ஒன்று பேதுரு 2:2 சிஸ்டர், சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. பாத்தீங்களா, நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். திருவசனத்தின் ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இப்போ தேவனோட வார்த்தைகள் மேலே எப்படி அந்த குழந்தை வாஞ்சையாக இருக்கிறதோ, அந்த அந்த தாயின் பாலின் மேலே அப்படி நம்ம வாஞ்சையாக இருக்கணும். எப்போவோ நமக்கு நேரம் கிடைக்கும் போது வேதத்தை வாசிக்கிறது இல்லைங்க, நமக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, அப்போ தேவனோட வசனங்களை நம்மளோட இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதுதான் சங்கீதத்தில் தாவீது எழுதுறாருங்க, சங்கீதம் 119:11 வாசிங்க சிஸ்டர். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாத்தீங்களா, நான் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்யாத படிக்கு உம்முடைய வார்த்தைகளை என்னோட இருதயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்து வைத்தேன், வைத்து வைத்தேன். அப்போ தேவனோட வார்த்தைகள் நம்மளோட இருதயத்தில் இருக்கும் போது நம்மால் இந்த உலகத்தில் பாவம் செய்ய முடியாது. அப்போதான் நம்ம இந்த வித்தியாசத்தை காண முடியும். அப்போதான் இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும். நம்முடைய வெளிச்சம் உலகத்துக்கு தெரியணும். எந்த வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. ஒரு வித்தியாசம் இருக்கணுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நம்மளோட நடவடிக்கையில் வித்தியாசங்கள் இருக்கணும். நம்மளோட பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் இருக்கணும். நம்மளோட அன்பில் வித்தியாசம் இருக்கணும். தேவனோட பயத்தில் நமக்குள் வித்தியாசங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தேவனோட வார்த்தைகள் நமக்குள்ள அது இருக்கணும். யோசுவா 1:18 வாசிங்க சிஸ்டர், நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலம் கொண்டு திட மனதாயிரும் என்றார்கள். 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பாத்தீங்களா, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உம்மோட வாயை விட்டு பிரியாது இருக்கதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. பாத்தீங்களா, இதில் எழுதியிருக்கிறபடியாக நீங்கள் செய்ய என்ன இருக்கணுங்களா, கவனமா இருக்கணும். அநேக நேரங்களில் நம்ம மறந்து போகிறது உண்டு. அப்படிப்பட்ட நிலைமை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது எப்பொழுதும் நம்ம கவனித்து பார்க்கணும். படிங்க சிஸ்டர், நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாத்தீங்களா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இப்போ தேவனோட வார்த்தைகளை நம்ம அதிகமாக தியானிக்கணும், அதிகமாக அதை தேவனோட வார்த்தைகளை நம்ம புசிக்கணும். அப்போ மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு வெளிச்சத்தை போல வாழ முடியும். அப்போதான் நம்ம பாவத்தை விட்டு விலகி இருக்க முடியும். அந்த வித்தியாசம் நமக்குள் இருக்க முடியும்.
இல்லனா நிச்சயமாகவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிங்க சிஸ்டர், டைட்டஸ் 2:7-8. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. பாத்தீங்களா, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. பாத்தீங்களா, எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து. எதிராளியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. பாத்தீங்களா, யாரும் நம்மை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு பாக்குறோம். எதிரானியவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. யாரும் நம்மை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். அப்பதான் அந்த வித்தியாசம் நமக்குள்ள தெரியும். அப்போதான் நம்ம இந்த உலகத்துக்கு நிச்சயமாக ஒரு சுடர்களை போல இருக்க முடியும். அப்போ எல்லாரை போலவும் நம்ம வாழ்க்கை வாழும்போது அப்போஸ்தலனாகிய பவுல்ல பேசின வார்த்தைகள் நிச்சயமாக அது நமக்கு ஒரு காலமும் அது அப்ளை ஆகாது. இப்போ உலகத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றது என்ன பண்றது இல்லைனாக்கா செய்கிறவர்களாக இருக்கிறது இல்லைங்க. நாம் அப்படி இல்லாமல் நம்ம என்னதான் சொல்றோமோ அதை செய்கிறவர்களாக இருக்கணும். நான் பரிசு தேவன் சொல்றாரு, நீங்கள் நான் பரிசுத்தமா இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நிச்சயமாகவே பரிசுத்தமாக வாழணும். நான் வெளிச்சத்தில் இருக்கிறத போல நீங்களும் என்ன பண்ணுங்க, வெளிச்சத்தில் இருக்கணும். நம்மளும் வெளிச்சத்தில் வாழணும். அந்த உண்மை, நீதி, சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். பரிசேயரோட வாழ்க்கை எப்படி தான் இருந்ததும், அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நிச்சயமாக அவரோட வாழ்க்கையில் செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாம நம்ம செய்க தேவன் என்ன சொல்றாரோ அப்படி செய்கிறவராக நம்ம வாழணும். அப்போதான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அப்போதான் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வாசிங்க சிஸ்டர், ஜேம்ஸ் 1:22-25 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாத்தீங்களா, திருவசனத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதை செய்கிறவர்களாக நீங்கள் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ முடியும். நம்ம என்ன கேட்கிறோமோ அப்படியே நடக்கணும். அப்படி நடக்கல அப்படின்னாக்கா தேவனோட வார்த்தைகள் என்ன எழுதியிருக்கிறதோ, என்னதை நம்ம படிக்கிறோமோ அப்படியாக நடக்கிறவர்களாக இருக்கணும். இல்லைனா கண்ணாடியில் முகத்தை பார்த்து போன போது அது எப்படி இல்லாத போகிறதோ அப்படிப்பட்டவர்களாக தான் நம்ம இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறது நிச்சயமாக அது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படி நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம அந்த வாழ்க்கை நம்ம வாழாமலே இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே அப்படியாக நம்மளால் முடியும்.
நடக்க முடியும், வாழ முடியும், இருக்க முடியும். அதற்காக தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்டினியூ பண்ணுங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். பாத்தீங்களா, அதை கேட்டு அதன்படி நடக்கிறவன் பாக்கியவானாய் இருப்பான். சோ அப்படிப்பட்ட ஜனங்களாகவே தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்படியாக நம்ம வெளிச்சம் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும் இல்லைங்களா. மத்தையோ 23:1-3 பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்யாதிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இருக்காதபடிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியாகவே நீங்கள் இருங்க அப்படின்றார். வேதப்பாரர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்படியாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்தாமல் தேவன் எப்படி சொல்லுகிறாரோ அப்படியே நம்ம வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், முயற்சிகள் எடுக்கும். அப்போ தேவனோட வார்த்தைகள் இப்படியாக இருக்கும் போது, நம்மளோட இருதயத்தில் இருக்கும் போது மாத்திரம்தான் இப்படியாக நம்ம இருக்க முடியும். அப்படியாக இருக்கிறோன்ற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம நம்மளோட ஜீவனை தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஞானஸ்தானத்தில். அதை தான் நம்ம ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம் இல்லைங்களா. நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் இல்லைங்களா, உமக்கு ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழவும், உண்மை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழவும், இந்த உலகத்துக்கு நான் ஒரு வெளிச்சமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழவும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். வாசிங்க சிஸ்டர், 12:1-2 ரோமர் 12:1. ஆமாங்க சிஸ்டர். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாத்தீங்களா, இப்படியாக சகோதரரே, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக நான் உங்களை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ இப்படியாக நம்ம இருக்கிறோம், இப்படியாக நம்ம வாழப்போகிறோம் அப்படின்றத தான் நம்ம தேவனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறனாக்கா ஒப்பு கொடுத்துருக்குறோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் தேவன் அவர் பேசியிருக்கிற வார்த்தைகள் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் அதை நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு பயன்படுத்தியிருக்கிறார். நம்மளோட தேவன் நம்மளோட பிள்ளைகளாக நம்மளை அழைக்கிறார். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த உலகத்தில் யாருமே பேச முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு பயன்படுத்தி இருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் த சூசன் பீப்பிள், நீங்கள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்றார். வாசிங்க சிஸ்டர், அது 1 பேதுரு 2:9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. ஒரு நிமிஷம் சிஸ்டர், கொஞ்சம் ஸ்லோவாக படிங்க சிஸ்டர். அப்போ இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, தேவன் உங்களை அந்தகாரமான இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இப்போ உலகம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குதுங்க, இருளான ஒரு நிலைமை. அவர்களோட வெளிச்சத்தை இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியல. அப்போ உலகம் இருளாக இருக்கிறது, அந்த இருளிலே தேவன் நம்மளை வெளிச்சமாக அழைத்திருக்கிறார். நம்மளோட குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியம். படிங்க சிஸ்டர்.
உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. பாத்தீங்களா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், பாத்தீங்களா, தெரிந்து கொண்டப்பட்ட சந்ததியாகவும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பாத்தீங்களா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும், பரிசுத்த ஜாதியாகவும், பரிசுத்த ஜாதியாகவும், அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, அவரோட சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாத்தீங்களா. நம்மளோட தகப்பனும் தாயும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார்களோ என்ன தெரியலங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் நம்ம பயன்படுத்துகிறார். எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார் நம் தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம இந்த உலகத்தில் உண்மை உள்ளவராக வாழும்படிக்கு, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளோட ரட்சிப்பை நம்ம மிக பயத்தோடு நம்ம காத்து கொள்ளணும். ஏதோ ஒரு ஏனோதானம் என்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. தேவனோட பிள்ளைகள், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவரை நான் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அதை தான் பவுல் வந்துட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, நான் இருக்கும்போது மாத்திரமல்ல, கடைசியாக பிலிப்பியர் 2:12-16 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, பாத்தீங்களா, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, பாத்தீங்களா, ஏற்கனவே நீங்கள் கீழ்ப்படைஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் திரும்ப என்னன்றோ, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, பாத்தீங்களா, நான் சமீபமாக இருக்கும் போது மாத்திரம் அல்ல, இப்பொழுதும் நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும், பாத்தீங்களா, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும், பாருங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாத்தீங்களா, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எப்பொழுதும் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்தணும். நம்ம எங்கன்னா இருக்கட்டும், நம்ம சபையில் கூட இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், நம்மளோட அலுவலகத்தில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நம் தேவனோட பிள்ளைகள் அப்படின்றத நம்ம மறக்காமல் தேவனை நம் பிரதிபலிக்கிறவராக இருக்கும்படியாக, அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரிகிறத போல நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது தேவனோட நாமம் மகிமைப்பட்டிருக்கும். அவர்களும் அந்த ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. சகோதர சகோதரி, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப தேவையான வார்த்தைகளை சகோதரர் மூலமாக தேவன் கொடுத்துருக்கிறார். கேட்கும் போதே எவ்வளோ பயமாக இருக்குதுல்ல, இருக்குதா பயமா? பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன பண்ணோம், பயங்கிறது பயப்படுறதில்லை, நடுங்கணும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படி என்ன பண்ணோம், எவ்வளோ கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம் நம்ம இல்லைங்களா. இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய கசின் ஒரு இடத்த சேல் பண்ணிட்டாங்க, ஒரு சைட்டை, இங்கேன்னா இங்கே தான் உங்களுக்கு தெரியுமா, அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. எவ்வளோ பெரிய ஞாபகம் இருக்குது, பைபிள் பின்னாக்கள் நம்ம சபை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடம் எவ்வளோ பெரிய இருக்கிறீங்க இல்லைங்களா. நீங்கள் இருந்தீங்களா, கைத்துக்கோங்க, இப்போ நேரம் இருந்தீங்க, பைபிள் பின்னாக்கள் சிலர் இருந்தீங்க இல்லையா. இப்போ அந்த இது அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டோம், அந்த பிளேஸ் அப்படியே இருந்துச்சு, யாரும் பார்த்துக்க முடியாமல் சேல் பண்ணிட்டாங்க. ஒரு 35-40 எவ்வளோ தெரியுமா போனது, 1,21,00,000. 30/40 1 crore அண்ணா எவ்வளோங்க, 100 lakh, 120 lakh ஜிஎஸ்டி அவ்வளோ இடத்துக்கு. அது எப்படி வந்துச்சு அந்த அங்கே இடம், பெங்களூர்லேயும் அவ்வளோ ரேட் இருக்குதுன்னா சுவிட்சர்லாண்டில் எப்படி இருக்கும் ரேட்டு, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி பெஸ்ட் கண்ட்ரின்ற இந்தியா வந்து 180 இருக்குது ஹாப்பினஸ் இண்டெக்ஸில்,
ஃபின்லாண்ட் எப்படி இருக்குது நம்பர் 1 ஃபின்லாண்ட் அங்க இருக்கறோ அவ்வளவு ஹாப்பியா இருக்கறோ நம்ம எவ்வளவு தூரம் இருக்கறோ அமெரிக்கால எவ்வளவு இருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல எவ்வளவு இருக்கோ அப்படி இருந்தா பரலோகத்துல எவ்வளவு இருக்கோ கரெக்ட் மனுஷன் என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு கொடுக்கிற நீ வாக்குத்தத்தை பண்ணிக்கிறாரு கேக்கலையா இப்போ கேக்குதா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யாரும் எந்த எனக்கு மில்லியன் டாலர் லாட்ரி வா கூட என்ன ஆனுங்கோ சம்மந்தம் இல்லை லாஸ்ட் பிஃபோர் வீக்கு இல்லை லாஸ்ட் மந்த்து இன்னொரு பில்லியனர் ஹெலிகாப்டரில் இருந்துட்டார் தெரியுமா அவர் எங்கே என்ன எங்கெங்கே அவர் அயர்லாண்டா நான் மறந்துட்டேன் பில்லியனர் 16 பில்லியன் நெட்ஒர்த் என்ன இருக்குது அவர்கிட்ட ஹெலிகாப்டரில் என்ன ஆயிடுச்சுங்க நான் கவனித்து வர்றேன் ஏரோப்ளைனை பார்க்கல ஹெலிகாப்டரில் போகிறது கொஞ்சம் ரிஸ்கி அதனால் ஹெலிகாப்டர் இருக்கிறவரெல்லாம் பேசுது எங்கெங்கே ஹெலிகாப்டர் வாங்கிறது வச்சுக்கிறது ஹெலிகாப்டரில் போகிறதுக்கே நமக்கு என்ன கிடைக்காது அப்படிப்பட்டவர் இறந்துட்டார் இறந்த உடனே என்னங்கோ 16 பில்லியன் என்னாச்சு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மென் ஒரு காலத்தில் அந்த லிஸ்ட்டில் வந்து டாப் 20ல டாப் 10ல இருக்கிறாரு ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் என்னங்க எல்லாமே போன மாதிரி ஆனால் நமக்கு உயிர் போனாலும் உயிர் தழுதல் கொடுத்து நித்திய ஜீவத்தை கொடுத்து நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு வாக்குத்தத்தை பண்ணிக்கிறார் அது நமக்கு கை கடிச்சுதானா அது எங்கே இழந்து கொள்கிறோன்னு பயம் நமக்கு என்ன இருக்கணும் எப்பொழுதுமே இருக்கணும் கேர்லெஸ்ஸாக இருந்தால் ஸ்லிப் ஆகிடும் நெக்லெக்ட் பண்ணால் என்னடா நம்ம அதை எழுந்து கொள்ள முடியும் பவுலுக்கே அவ்வளோ பயம் இருந்ததுக்கும் மற்றவருக்கு சொல்கிற நானே ஆகாதவனை போடுறபடி பயம் எனக்கு என்ன இருக்குது இருக்குது அந்த பயத்தில் நடுக்கத்தில் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணும் இன்னும் கொஞ்சம் நாள் அந்த ரட்சிப்பு நமக்கு சமீபமாக வரும்